வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது BNYS அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் பற்றிய ஒரு வீடியோ ஏற்கனவே டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. தேவையான நபர்கள் அந்த வீடியோவை பார்த்து புரிந்து கொள்ளலாம் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் மெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்காக விண்ணப்பிப்பவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக தங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம் என்கிற விவரங்களை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் மெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு விண்ணப்பிப்பதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.onlinesbi.sbicollect. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஸ்டேட் பேங்க் கலெக்ட் இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல செலக்ட் கேட்டகரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரிலீஜியஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், முனிசிபல் கார்பரேஷன், அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல பார்க்க போறது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், பேமெண்ட் ப்ராகிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்தியாவில் உள்ள அனைத்து, அதாவது எஸ்பிஐ கலெக்டோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போறது இங்க ஃபில்டர் பை ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது தமிழ்நாடு மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனே தமிழ்நாட்டில் எஸ்பிஐ கலெக்டோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நேம் எல்லாம் இங்க வரும். இதுல அப்படியே பேக்ல போனீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் வரும், டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பேமெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஜி பிஎன்ஒய்எஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீஸ் அல்லது யூஜி பிஎன்ஒய்எஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீஸ், உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களது பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். HSC அதாவது ஹையர் செகண்டரி சர்டிபிகேட் ரோல் நம்பர் கேட்கறாங்க, உங்க ரோல் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஹையர் செகண்டரி சர்டிபிகேட்டில் உள்ளவாறு உங்களது நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அல்லது கார்டியன் நேம், உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, உங்க கம்யூனிட்டி என்டர் பண்ணிக்கோங்க, உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அப்புறமா டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ செலக்ட் பண்ணிக்கோங்க. ₹500 கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம். BNYS மெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்காக விண்ணப்பிப்பதற்கு ₹500 விண்ணப்ப கட்டணம். SC ST கேண்டிடேட்டுக்கு கிடையாது விண்ணப்ப கட்டணம். ஜெனரல் கேட்டகரி ₹500 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த அப்ளிகேஷன் ஃபீ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்ப கட்டணம் ₹100. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், அவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ₹100. அந்த மாதிரி உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா விண்ணப்ப கட்டணம் ₹500. ஸ்பெஷல் கேட்டகரினா விண்ணப்ப கட்டணம் ₹100. எல்லாமே என்டர் பண்ணிட்டு திருப்பியும் உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க, உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு இந்த கேப்சாவும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். அதுல நீங்க ஆன்லைன் வழியாவோ இல்ல உங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சோ உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்க பே பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை பே பண்ணி முடிச்ச பிறகு உங்க ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, விண்ணப்ப கட்டணம் பே பண்ண ஒரு காப்பியும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. விண்ணப்ப படிவத்துக்கு கூட நீங்க அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வாறு BNYS மெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்காக விண்ணப்பிப்பவர்கள் இணையதளம் வழியாக உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அதற்கான ரசீதை பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.